ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பால்ஸ் வியூ சேனல். இன்றைக்கி ஒரு முக்கியமான நியூஸ், அதாவது தமிழக சட்டப்பேரவையில் ஒரு சட்ட மசோதாவை வந்து கொண்டு வந்திருக்காங்க, அதாவது ஒரு சட்ட திருத்தம். அது என்னன்னு சொல்லி இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. போலி பத்திரப்பதிவை பத்திரப்பதிவு தலைவரே ரத்து செய்யும் அதிகாரம் வழங்கும் சட்ட திருத்த மசோதாவை தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது, அதாவது நேற்றைய தினம். போலி பத்திரப்பதிவு ரத்து செய்யும் அதிகாரம் நீதிமன்றங்களுக்கு மட்டுமே இருந்தது. ஆனால் இப்போது இதற்கு தீர்வு காணும் வகையில் போலி பத்திரப்பதிவை பத்திரப்பதிவு தலைவரே ரத்து செய்யும் வகையில் அதிகாரம் வழங்கும் பத்திரப்பதிவு திருத்த சட்ட மசோதா தமிழக சட்டப்பேரவையில் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி வந்து நேற்று தினம் அறிமுகம் செய்திருந்தார். இது என்ன அப்படின்னா, இந்த மசோதாவானது உடனடியாக ஆய்வுக்கு எடுக்கப்பட்டு சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இதன் மூலம் மோசடி பத்திரங்களை இனி பதிவுத்துறை தலைவரை ரத்து செய்யும் அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. பத்திரப்பதிவு மூலிமா யார் யாரெல்லாம் பயன்படுறாங்கன்னா, ஆள் மாற்றம் செஞ்சு பத்திரப்பதிவு செய்தவங்க, ஏமாந்தவங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சொத்துக்களெல்லாம் இழந்தவங்க, போலியான பத்திரப்பதிவுகள், அதாவது குறிப்பிட்ட தேதியில் இல்லாமல் பழைய தேதியில் பத்திரப்பதிவு செஞ்சு அது நிரூபிக்கப்பட்டது அப்படின்னா அந்த பத்திரப்பதிவு கேன்சல் பண்ணிடுவாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீதிமன்றத்தில் இந்த மாதிரி ஆள் மாறாட்டம் போலி பத்திரப்பதிவு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு தொடர்ந்து பல வருஷங்களாக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு குட் நியூஸ் இது தான். இன்னொரு விஷயங்கள் என்ன அப்படின்னா, இது சீக்கிரமாகவே வந்து அவங்களுக்கு ஒரு தீர்வு கண்டிருக்கும். ஏன்னா நீதிமன்ற வழக்கறிஞர்கள் மூலிமா இதை விசாரணைக்கு எடுத்து அது பல வருஷங்கள்லாம் வந்து சில பேர் வந்து அதோட தீர்ப்பு காணாதே இறந்து போயிருக்காங்க நிறைய பேர். அந்தெல்லாம் வந்து இனிமேல் நடக்காது. ஸோ சீக்கிரமாக வந்து அதுக்கு தகுந்த ஆதாரங்கள் தெரிவித்தோம் அப்படின்னா உடனடியாக வந்து அந்த சார் பதிவாளர் தலைவரே வந்து இந்த பத்திரப்பதிவு வந்து நீக்கிடுவார். அதுதான் இந்த சட்ட மசோதாவில் முக்கியமான சிறப்பம்சம். இந்த மாதிரி யாருக்காவது இந்த பத்திரப்பதிவு விஷயங்கள், இந்த மாதிரி போலியான ஆள் மாறாட்டம், இந்த போலி பத்திரப்பதிவு மூலிமா ஏதாவது சொத்துக்கள் வந்து பதிவு செய்யப்பட்டிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய சொந்தங்கள் யாருக்காவது இருந்துச்சுன்னா இதை தெரிவிப்படுத்துங்க. உடனடியாக அவங்க வந்து போய் மனு கொடுத்து இதை வந்து விசாரணைக்கு எடுத்து இதை வந்து சீக்கிரமாக வந்து இதுக்கு தீர்வு காண முடியும். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.